தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 யோவான் 4:10. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதாலே அன்பு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நினைக்கிறோம் தேவனிடம் நாம் அன்பாக இருக்கிறோம், முழங்கால் போடுகிறோம், மணிக்கணக்கில் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு செல்கிறோம், நாம் மிகவும் தேவனிடம் அன்பாயிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் நம்மிடத்தில் அன்பாயிருக்கிறபடியினால் நாம் பாவியாய் இருக்கும்போதே, நாம் அவரை அன்பு செய்வதற்கு முன்பே அவர் நம்மை முந்தி அன்பு செய்தபடியினால் அவருடைய குமாரனையே நம் பாவங்களை நிவர்த்தி செய்ய பலியாக அனுப்பினார் என்று. இவ்வளவு அன்புக்கு பதில் நாம் என்ன செய்ய போகிறோம்? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு வருத்தப்பட்டு முறுமுறுக்கிறோம், புலம்புகிறோம், எப்போதும் ஏதாவது ஒரு கவலையுடனே இருக்கிறோம். இதற்காகவா தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த மண்ணிற்கு அனுப்பினார்? வேதம் தன் அன்பு மகனையே தந்த தேவன் மற்றவற்றை தராதெப்படி என்று கேட்கிறது. ஆனால் நாம் அதை நம்பாமல் சிலுவையில் நமக்காக பலியான இயேசுவை நினைக்காமல் எவ்வளவு பெரிய விஷயம் அங்கே நிறைவேறுகிறது என்பதை நினைக்காமல் பயப்படுகிறோம். பயப்படும்போது விசுவாசம் வேலை செய்ய முடியாது. நாமும் அவரை முழுமையாக அன்பு செய்தால் பயப்பட மாட்டோம், எதற்காகவும் பயப்பட மாட்டோம். ஒரு பெரிய திருவிழா, அங்கு ஒரு தந்தை தன் பையனை கூட்டிக் கொண்டு போகிறார். அந்த கூட்டத்தில் தன் மகன் தொலைந்து விடுவானோ என்று தந்தை சொல்கிறார், மகனே என்னோட கரங்களை இறுக பற்றிக்கொள் என்று. ஆனால் மகன் தந்தையிடம், இல்லையப்பா, நீங்கள் என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க, ஏன்னா நான் பிடிச்சேனா எப்போமாவது நான் கையை விட்டுருவேன்ப்பா. ஆனால் நீங்கள் என் கரங்களை பிடிச்சிங்க அப்படின்னா என் கரங்களை விடவே மாட்டீங்க, ஏன்னா உங்கள் அன்பு அவ்வளவு பெரியது என்று அந்த மகன் சொல்கிறான். தந்தையும் அவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு அந்த திருவிழா முழுவதும் சுற்றித் திரிந்து வெளியே வருகிறார்கள். இதே தான் பிரியமானவர்களை, நம் இயேசப்பாவின் கரங்களை நாம் இறுக பற்றி கொள்வதற்கு பதிலாக அவரிடம் நம்முடைய கரங்களை பற்றி கொள்ள சொல்வோம். அவர் நம் கரத்தை பிடிக்க செய்வோம், விட்டு கொடுப்போம். அவர் விருப்பப்படி நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி இயேசப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க. அப்பா, என்னோட ஜிபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் இயேசப்பா. பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்துருலங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க இயேசப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் இயேசப்பா. நன்றி ஆண்டவரே. இன்றைய வசனத்திற்காக நன்றி இயேசப்பா. நீங்கள் எங்களிடம் பேசியிருக்கீங்க இயேசப்பா. தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்தது அப்பா, எங்கள் மேலே இருக்கிற அன்பினாலப்பா. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் அப்பா உண்மை அன்பு செய்கிறது இல்லைப்பா. ஒரே மகனையே எங்களுக்கு கொடுத்துட்டு அப்பா நாங்கள் கேட்குற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களுக்கு தராமல் இருப்பீங்களாப்பா. அம்மேன். என்னோட ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் அப்பா, இருதயத்தில் இந்த விசுவாசம் வரணும்ப்பா, பயம் போகணும்ப்பா, உங்களுடைய அன்பு முழுவதும் நிரம்பணும்ப்பா. நீங்கள் எங்களை அன்பு செய்கிறது மாதிரி அப்பா நாங்கள் உங்களை அன்பு செஞ்சோன்னா எந்த காரியங்களுக்காகவும் பயப்பட மாட்டோம்ப்பா. அம்மேன். ஸ்தோத்ரேசப்பா. ஒரு சிறு பையன் தன்னுடைய தந்தையை பார்க்கும்போது அவனுடைய இருதயத்தில் அப்பா முழு விசுவாசம் நம்பிக்கை வருது. எங்கள் அப்பா கூட இருக்காரு, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பையனுக்கு அவங்க அப்பா ஹீரோ. அவங்க அப்பா என்ன வேணாலும் செய்ய முடியும். அவங்க அப்பா அவன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அந்த பையன் நினைக்கிறான், என்னுடைய அப்பா எனக்காக எதுவும் செய்வார் அப்படின்னு. உலக பிரகாரமான அப்பாவே தன்னுடைய பையனால் இவ்வளவு நேசிக்கப்படும் போது, அப்பா உங்க பையனே எங்களுக்காக கொடுத்த உங்களை நாங்கள் எவ்வளோ நேசிக்கணும் ஏசப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாம் செய்யவல்ல அப்பா உண்மை நாங்கள் எவ்வளோ நம்பணும்ப்பா. அம்மேன். ஸ்தோத்திர ஏசப்பா. உண்மை நாங்கள் நேசிக்கணும் அப்பா. நேசிக்கும்போது அந்த இடத்துல நாங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவோம்ப்பா, விசுவாசிப்போம் ஏசப்பா. உமக்கு பிடித்தமான பிள்ளைகளாக நடக்க ஆரம்பிச்சிருவோம் ஏசப்பா.
ஒரு சிறு குழந்தை அப்பா தன்னுடைய தகப்பனிடம் பாசமாக போகிற மாதிரி. அப்பா பல மடங்கு பாசம் நாங்கள் உங்கள் மேலே வைக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்கப்பா, அதற்காக உமக்கு நன்றி. அப்பா இந்த பூமிக்கு நீங்கள் ஏசப்பாவை அனுப்பியிருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. எவ்வளவு அன்பு நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கீங்க அப்படிங்கிறத அப்பா எங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. நாங்கள் இன்றைக்கு அதை புரிந்து கொள்கிறோம் ஏசப்பா. எங்கள் இருதயத்தில் அப்பா முழு விசுவாசத்தோடு நாங்கள் நம்பி அப்பா நாங்கள் உண்மை அன்பு செய்கிறோம் ஏசப்பா. இனிமேற்கொண்டு எந்த காரியங்களுக்காகவும் நாங்கள் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம் ஏசப்பா. உன்னுடைய அன்பை, இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்ததை ஒரு நிமிடம் யோசிக்கும் போது அப்பா மற்ற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் ஏசப்பா. ஏன்னா நீங்கள் எவ்வளவு அன்பு செய்தால் உன்னுடைய குமாரனை எங்களுக்கு கொடுப்பீங்க ஏசப்பா. இந்த மண்ணுலகில் வந்து மனிதனாக பிறந்து அப்பா பாடுகள் அனுபவித்து திரும்ப மரணம் செய்து அப்பா உயிர்ப்பிக்கிறதுக்கு உம்முடைய குமாரனையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. பாவிகளாக இருந்த எங்களுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்து அப்பா நீங்கள் அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கீங்க ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஏசப்பா. எந்த ஒரு தந்தையும் செய்ய துணியாத காரியத்தை தன் மகனுக்காக எவ்வளவு கஷ்டத்தினாலும் அனுபவிக்காங்க, ஆனால் அந்த மகனை கஷ்டம் அனுபவிக்க விடுறது அப்படின்னா அந்த தந்தையோட இருதயம் எவ்வளவு பாடுபடும்பா. அதெல்லாம் மீறி இருக்கிற அந்த அன்பு எங்கள் கண்ணுக்கு தெரிகிறது ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவனே நன்றி தேவனே அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்த உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஏசப்பா, விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் அறிக்கை செய்கிறோம்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் இனி எதுவும் அப்பா உங்களுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாதுப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, என்னோட ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த அறிக்கை செய்கிறாங்கப்பா. அப்பா உங்கள் அன்பிலிருந்து எங்களை எதுவும் பிரிக்க முடியாது. அம்மேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் நோய் விபத்து பாவம் சாபம் செய்வினை கோளாறுகள் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, அம்மேன். உங்க ரத்தம் தான் என்னை நீதிமானாக்கும்.